பனிரெண்டாம் வகுப்புக்காரர்கள் பெற்றவர்கள் அந்நியர்களாக தெரிவார்கள், கற்றுத்தருபவர்கள் வேற்றுக்கிரக வாசிகளாக தெரிவார்கள். வகுப்பறையில் கேலியும் கிண்டலும் சகவாசிகளுடன் சந்தோஷம் உண்டாகும். இந்திய அரசியல் சட்டத்தின்படி இடக்கை நடுவிரலில் அழியா மை வைக்கும் வரை நீங்கள் குழந்தைகள்தான். உங்களில் யாராவது பெற்றோரை அல்லது ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களா? வாருங்கள், சற்று பின்னோக்கி ஒரு நிமிடம் சென்று வருவோம். அம்மாவின் புடவை முந்தானியை பிடித்து கொண்டு நடந்த காலங்களை மறந்து விடாதீர்கள். பசி எடுக்கும் போதும் வலி எடுக்கும் போதும் அம்மா என ஓலமிட்டது உண்டு. நீங்கள் கண்ணாடி முன்னின்று பார்க்கும் பொழுது அம்மாவின் முகம்தான் தெரியும். அம்மா வீட்டை பிரிக்கச் சொல்வார், சுத்தமாக பிரிக்க கொடுத்திருப்பீர்கள். பாத்திரங்களை கழுகச் சொன்னால் மிக அழகாக செய்திருப்பீர்கள் அந்த வேலையை. ஆண் குழந்தையாக இருந்தால் கடைக்கு சென்று அம்மா சொல்லி அனைத்து பொருட்களையும் கூர்ந்து கவனித்து வாங்கி வந்து அம்மாவிடம் கைதட்டல் பெற்றிருப்பீர்கள். அம்மாவிடம் கைதட்டல் பெற்றால் வகுப்பறையில் கைதட்டல் பெற்றுவிடுவது எளிதாகிவிடும். வகுப்பறையில் கைதட்டல் பெற்றால் பின் அரங்கம்தான். அரங்கத்தில் கைதட்டல் பெற்றால் முதல் படி எடுத்து வைக்கிறோம் வாழ்க்கையில் என்று அர்த்தம். அப்பா செல்லும் இடமெல்லாம் இருந்து இனிப்பு பலகாரங்களும் விளையாட்டு பொருட்களும் வாங்கி வந்து குவித்திருப்பார். பாசத்தில் குடங்கொண்டு அவரை நீராட்டி இருப்பீர்கள். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வாங்கி வந்த புத்தாடைகள் பிடித்து போக எதிர்பாராத விதமாக ஒரு பரிசு பொருள் அதில் அடங்கி இருக்கும். நீங்கள் புகழாங்கிதப்பட்டு தந்தைக்கு கொடுத்த முத்தம் இன்னும் அவர் பொக்கிஷமாக வைத்திருப்பார். வீட்டு பாடம் செய்யும் பொழுதெல்லாம் அம்மாவிடம் சண்டை போட்டிருப்பீர்கள், எங்கள் மிஸ் சொன்னது தான் சரி, எங்கள் சார் சொன்னது தான் சரி என்று, எங்கள் டீச்சர் சொன்னது தான் சரி என்று அம்மாவிடம் சண்டையிட்டிருப்பீர்கள். ஆசிரியர்களை தலையில் வைத்து கொண்டாடியிருப்பீர்கள். உடலில் புதிதாக தோன்றும் உடலியல் மாற்றம் போல புதிதாக தோன்றும் அசட்டு தைரியம், நான் என்ற எண்ணம் துளிர்விட்டு எழுந்து நிற்கும். காரணம், உங்களுக்கு தேடல் இல்லை. உயிரும் உடலும் தந்தவர்கள் உணவும் உடையும் தருவார்கள் இன்று. உங்கள் தேடல் வரும்போது புரியும் அது அன்று. இனி சற்று முன்னோக்கி செல்வோம். 18 வயதை தொட்டும் தொடர்ந்தும் கொண்டிருப்பீர்கள். பள்ளியில் மேடை மீது நீங்கள் மற்றவர்களை பார்த்தது போல் கல்லூரியில் மேடை மீது நின்று மற்றவர்கள் உங்களை பார்ப்பார்கள். புதிய நட்பு கிடைக்கும். சில நட்புகள் உங்களை லாப நோக்கத்தோடு நெருங்கி வரும். அது ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ, உங்களை விட லாபம் தரும் வேறொரு நட்பு கிடைக்கும் பொழுது உங்களை கைவிட்டு விட்டு சென்றுவிடும். உங்களை வைத்து கொண்டு கஞ்சாடை காட்டி புதிய நட்புக்கு தலைமறைவு செய்தி அனுப்பும், மறந்து விடாதீர்கள். அவர்கள் இருவரும் உங்களை பரிகசிக்கும் போது வீழ்ந்து விடாதீர்கள். விஷக்கிருமிகள் இல்லாத இடம் இல்லையே தானே. உங்கள் பெற்றோர்கள் முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்டது தான் உங்கள் அழகான உடல். குருவினால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு தூய்மையான மனமும் உங்களிடம் உண்டு. மருத்துவராக முடியாவிட்டால் மகத்தான சாதனை செய்யப் போகிறீர்கள் என்று அர்த்தம் கொள்ளுங்கள். உடலை சிறு காயம் கூட ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் உடலுக்குள் இருக்கும் உங்கள் முன்னோரும் தெய்வீகமும் உங்களை சரியான பாதையில் அழைத்து செல்லும். துன்பம் இன்பம் எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்றும் என்னும் தாரக மந்திரத்தை கூறுங்கள். உங்களை சுற்றி ஒரு கற்பனை பிரமிடு வரைந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அவை தூவம்சம் செய்யும். இப்படிக்கு இந்நாள் 12 வகுப்புக்காரர்களுக்கு முன்னாள் 12 வகுப்புக்காரன்.